டெல்டா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்களின் ஆய்வறிக்கையை அமைச்சர்கள் குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். கடந்த 11ஆம் தேதி டெல்டா பயிர் சேதங்களை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் 6 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனையடுத்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஒப்படைத்தனர். 17,46,000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் சுமார் 68,652 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில் கால்நடைகளின் இறப்பு, விவசாயிகளுக்கான வீடுகள் சேதம் உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சர்கள் குழுவால் கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை நேரில் சந்தித்து நிவாரண உதவி வழங்க வலியுறுத்த உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது.